வணக்கம் மாணவர்களே இன்னொரு விஞ்ஞான விளக்க காணொளியுடன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா நாங்கள் ஒரு மெழுகுதிரியா ஊதும் போது அந்த மெழுகுதிரி அணையுது அதாவது அந்த மெழுகுதிரி நூந்து போகுது அதே மாதிரி நாங்கள் ஒரு அடுப்ப ஊதுவோமா இருந்தா அடுப்பு நல்ல பிரகாசமாக எரிய தொடங்குது அப்ப இந்த ரெண்டுக்கும் என்ன காரணம்னு சொல்லி பல மாணவர்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் அப்ப இது தொடர்பான விளக்கத்தை உங்களுக்கு எடுத்து தரலாம்னு நினைக்கிறேன் இது தொடர்பான முழுமையான விளக்கத்தை பெறுவதற்காக ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக அவதானித்துக் கொள்ளுங்கள் இந்த மெழுகை பொறுத்த வரைக்கும் அல்லது விளக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மெழுகில் இருக்கக்கூடிய ஆவி மெழுகு ஆவி அல்லது விளக்கை பொறுத்த வரைக்கும் அந்த திரியில இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் எரி எரி எரியற சந்தர்ப்பத்தில் அதுல இருந்து வெளியேறக்கூடிய ஆவி தான் அங்கு நெருப்பாக இருக்கிறது மெழுகிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த ஆவி நாங்கள் வழங்குகின்ற வெப்பத்தினால் நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் இந்த மண்ணெண்ணெய் விளக்காக இருந்தாலும் சரி அல்லது தேங்காய் விளக்காக இருந்தாலும் சரி அந்த திரியில எண்ணெய் ஊறி இருக்கும் நாங்கள் அதை தட்டி கொடுத்தேக்குள்ள அந்த திரியில இருக்கக்கூடிய அந்த எண்ணெயினுடைய ஆவி அங்கால நெருப்பெறுகிறதுக்காக பயன்படுத்தப்படுது அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த திரிய ஊதேக்குள்ள அந்த அந்த திரிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஆவி அந்த இடத்திலிருந்து அகற்றப்படும் விளக்கில் இருக்கக்கூடிய மண்ணெண்ணெய் விளக்காக இருந்தால் நாங்கள் ஊதேக்குள்ள ஒரு வழியை அதை நோக்கி செலுத்தேக்குள்ள அந்த விளக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆவி அப்படியே அகற்றப்படுறதுனால எரியறதுக்கு தேவையான அந்த ஆவி கிடைக்காததுனால அந்த விளக்கு தொடர்ச்சியாக எரியாமல் இருக்கு ஆனால் ஒரு அடுப்பு பொருத்த வரைக்கும் அந்த அடுப்பு எரிந்து கொண்டிருக்கும் போது கார்பன் டைஆக்சைடு வாயு அதிக அளவு விடப்பட்டு கொண்டிருக்கும்
அந்த கார்பன் டைஆக்சைடு வாயு அந்த மரக்க சூள இருக்கு அப்ப அந்த கார்பன் டைஆக்சைடு வாயு வந்து தகன துணை ஜிலி என்று சொல்லுவா தகனத்துக்கு துணை புரியா கார்பன் டைஆக்சைடு வாயு இருந்தா நிரப்பிரியா அந்த புரக சுத்தி கார்பன் டைஆக்சைடு வாயு அதிக அளவுல இருக்கீங்கல்ல அந்த சந்தர்ப்பத்துல புரக எரியாது நாங்கள் ஊதேக்கல்ல நாங்கள் ஊதுகுளல பயன்படுத்தி ஒரு வளியை நாங்கள் வேகமா செலுத்தேக்கல்ல அத சுத்தி இருக்கக்கூடிய கார்பன் டைஆக்சைடு வாயு அகற்றப்படுவதனால அருகில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ரம்பிய வளி அந்த இடத்தை அடைகிற பொழுது அந்த புரக நன்றாக எரிந்து கொள்ளும் தரம் ஆறு தொடக்கம் 11 வரையான விஞ்ஞான வினாத்தாள்களையும் காணொளிகளையும் பெற்றுக் கொள்வதற்கு துளிர் முகநூல் பக்கத்தினை லைக் செய்யார் செய்வதுடன் துளிர் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.